ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான், எதுக்கு க்ளைம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ அண்ட் சி, புரியுதுங்களா? ஏ அண்ட் சி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ மாலதி மாலையை தொடுத்தால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா செயற்படு பொருள் வெளிப்படையாகவே வந்திருக்குது. செயற்படு பொருள் மறைமுகமாக வந்தாலும் சரி, வெளிப்படையாக வந்தாலும் சரி, தன் செய்வினை தான் ஆன்சர் அப்படிங்கிறது 100% உண்மை, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் கொடுக்கலாம், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காமலும் போகலாம், ஓகேவா? ஸோ செய்வினை அப்படிங்கிறது எக்ஸாக்டான ஆன்சராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிரேஸ் மார்க்கு கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அருளப்பன் ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யோவான் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆன்சரு, ஆனால் அருளப்பன் அப்படிங்கிறதுக்கு அவங்க ரைட் கொடுத்துருக்காங்க. அப்போ யோவான்ங்கிறதுக்கு என்ன பண்ணிடுவாங்க? ஸோ யோவான்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆன்சர், ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்து ஆகணும், ஓகேங்களா? ஸோ இங்கே தன்வினைக்கு கொடுக்கும்போது அங்கே யோவானுக்கு கொடுக்க மாட்டாங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற கேள்வி இந்த இதோட வந்து யோவான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான கொஸ்டின் இருக்குது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கும்போது எந்த கொஸ்டினை கொடுத்துருக்குறாங்கன்னா கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 54க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ 54க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அண்ணனோட போ அப்படிங்கிறது கட்டளை தொடர், கூடு கட்டு அப்படிங்கிறது கட்டளை தொடர். இங்கே பாருங்கள் தமிழ் படி, புரியுதுங்களா? தமிழ் படி அப்படிங்கிறதும் கட்டளை தொடர் தான், ஆனால் இங்கே ஒரு கேப் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்பீல் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கட்டளை தொடரில் கொண்டு வரலாம், இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா செய்தி வாக்கியம், அரசு ஆணை பிறப்பிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் செய்தி வாக்கியம், புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர், ஓகே? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக கட்டளை தொடரில் கொடுக்கலாம், ரைட்டு தான், அந்த கேப் இல்லாதனால இதுக்கு கிளைம் பண்ணி இதுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, சி அண்ட் டி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க, புரியுதுங்களா? அப்போ இதுக்கும் கிடச்சிருக்குது, ஓகேங்களா? இதுக்கும் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இந்த தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கிளைம் பண்ணியிருக்கிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எதுக்கு க்ளைம் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ 59க்கு வந்து எஸ் 59க்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளைமாக இருந்தது, ஓகேங்களா? 59க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொடுத்துருக்குற ஆன்சர் கரெக்டு தான், சரியான அகரவரிசை வந்து பார்த்திங்கன்னா கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து. ஸோ கரெக்டாக தான் இருக்குது, ஓகேங்களா? கசர காவரிசை கரெக்டாக இருக்குது, அதுக்கடுத்து மாவில் வந்து பார்த்திங்கன்னா குட்டில் நெடியில் ஓகரம் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏ அண்ட் பின்னு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? இது எப்படி இது வந்து ரைட் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுவும் வந்து ரைட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க, இது எப்படி ரைட் ஆகும்? ஸோ கோ தான் ஃபஸ்ட்டு வரணும், ஓகேவா? அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ரைட் ஆகும், ஆனால் இதையும் சம்மந்தமே இல்லாத இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறாங்க ஏவுக்கு, ரைட்டுங்களா? அப்போ நாம் இந்த தடவை கிளைம் பண்ணியிருக்கிறது எல்லாமே 100% சம்மதம் தான், புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம், புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் சம்மந்தமே இல்லாத பி ஆன்சர் எக்ஸாக்ட்லி ரைட்டு, ஆனால் அவங்க ஏ அண்ட் பி கொடுத்துருக்குறாங்க. ஏ எப்படி ரைட்டு வரும், கோமேதகம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போயிடுச்சு, இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வரணும், காதான ஃபஸ்ட்டு வரும், அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்கு கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோவிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ ஆல் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனாக இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? ஸோ ஆல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா வணிகறிவியல், ஓகேங்களா? வணிகறிவியல் கண்டிப்பாக ஆள் வரும், மனோன்மணியும் கண்டிப்பாக ஆள் வரும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சதுப்புநில பான்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆள் வரும், ஓகேங்களா? ஸோ ஆள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆள் கிளைம் ஆகப்போகுது, அதில் எந்த வித மாற்றமே கிடையாது, ஓகேவா? பிறகு இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரைட்டு தான், ஓகேவா? இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆள் கொடுத்துருக்குறாங்க, ஓகே? அதாவது ஏபிசிடி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இ தவிர மீதி அறுத்து எழுதினாலும் ரைட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 18 நீல்கள் நூல் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நேர்மையில் பெற்றுக்கொள் ரைட்டு, அதில் முதன்மை வந்து திருக்குறள் நாலடியாரம் ரைட்டு தான், ஓகேங்களா? சிலப்பதிகாரம் மணிமேகலை பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி, ஓகேங்களா? சமயத்தை பற்றி கூறுகின்றன, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஒரு மாதிரி வரும், மணிமேகலை ஒரு மாதிரி வரும். ஸோ ரெண்டும் சேர்த்து சொன்னதுனால இது சரியில்லைங்கிற மாதிரி கொண்டு வரலாமே ஒழியும், மற்றபடி 1 and 2 ரைட்டு தான். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி நாலு போட்டவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்த இல்லாத கொஸ்டினுக்கும் கிளைமிங் பண்ணதுக்காக கொடுத்துருக்குறாங்க அவங்க,
ஓகேவா? ஸோ அதனால் இதுக்கும் பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க, இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சரு அவங்க ஆல் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 117 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, அந்த 5 இயர்ஸ் பிளான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற மாதிரி சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டின் 134வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ ஆல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்குறாங்க, ரைட்டுங்களா. ஸோ இது வந்து கொஸ்டின் 86வது அரசியல் அமைப்பு 2022 51A(k)இல் எந்த கடமையும் கூறப்பட்டிருக்குதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரைட் தான், ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் தான், ஓகேங்களா. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 6 to 14 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா எது எழுதுனாலும் ரைட் அப்படிங்கிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது, பிசிடி தான் தப்பு, ஏ தான் ரைட்டு. ஆக்சுவலாக இதுக்கு கொடுத்துருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆள் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கெலாம் பாருங்கள் கிரேஸ் மார்க் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கலங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 164வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. 164 ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி தான் இந்த தடவையும் நம்ம ரெண்டு ஆப்ஷன்ஸ் நிறையா பார்க்குறோம், ரைட்டு. ரைட்டாக பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 164, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. சிவாஜியின் பாதுகாப்பு தாதாபாஜி கொண்டது, இது ரைட்டு. ரைட்டாக அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஐடென்டிஃபை ராங் ஸ்டேட்மெண்ட், புரியுதுங்களா. ராங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ தாதாஜி கொண்ட தேவங்கிறது ரைட்டு. அதே மாதிரி 1667 வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதியின் பெயர் சொல்லணும்னு இது ஒரு ரைட்டு தான், ஓகே, ரைட்டு தான். ராஜ்கர் கோட்டையில் ரைக்கால் கோட்டையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடி சுட்டினார் அப்படிங்கிறது இது தப்பு, ஓகேங்களா. 1665 சூரத் இது வந்து பார்த்தீங்கன்னா 1664 வரும், புரியுதுங்களா. ஸோ அப்போ இது ரெண்டுமே தப்பாக கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ரெண்டுமே தப்பாக கொடுத்துருக்குறாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான், ஓகேவா. ஸோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்சி நிறையா, ஓகேவா. ஸோ அதனால் இந்த தடவை நாமளும் ரெண்டு ஆன்சர் வரும்போது நாமளும் நிறையா கிளைம் பண்ணியிருக்கிறோம், அதனால் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஓகே, இந்த சில இதுமாரி பார்க்கும்போது இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 197வது கொஸ்டினுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ 197க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்கிறாங்க, 197 பாருங்கள். இது இந்த கார்டு, எஸ் ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டுகளின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க, அளவு பொறுத்து வரிசைப்படுத்துங்க அப்படிங்கிறது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நிறையா வரும், ரெண்டு ஆப்ஷன் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வரும், ஓகேங்களா. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ஆப்ஷனுக்கும் ரெண்டு ஆப்ஷன் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம கிளைம் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கிடச்சிடும், ஓகேங்களா. ஸோ 100% நம்மளுக்கு தெரியும் என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோவான் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிளைம் ஆயிரும், ஓகேங்களா. எந்த வித மாற்றமும் இல்லை. அடுத்தது மனோன் மணியம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிளைம் ஆயிரும், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலமானு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிளைம் ஆயிரும், எந்த வித மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வணிக அறிவியல், ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்மாக என்ன கிளைம் ஆயிரும், எந்த வித மாற்றமுமே இல்லை, வணிக அறிவியல், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நபார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் நம்ம வச்சிருக்கிறோம், அரிகன் புக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட்டா, ஓகேங்களா. டெரிட்டோஃபைட்டாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், வச்சிருக்கிறோம், புரியுதுங்களா. டெரிட்டோஃபைட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எவிடன்ஸ், ஓகேங்களா. ஸோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலேருந்து, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து, பெரியார் யூனிவர்சிட்டிலேருந்து, அலகாபாத் யூனிவர்சிட்டிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது, ப்ரீவியஸ் இயர் புக்கிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் நபார்டு வாங்கி, ஓகேங்களா. ஸோ இந்த 6 கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ரீச்சில் இருக்குது நம்மளது, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவரங்கம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினே தப்பாக இருக்குது, ஓகேங்களா. அதுக்கடுத்து அந்த ஏபி சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்னது நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல கொஷின், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஎம்பி சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஸ்டாண்டர்டுலாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் இன்னும் 2-3 கேள்வி அப்போ வந்து பார்க்கும்போது இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பின்படி இந்த தடவை கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. 15 கொஸ்டின் கிளைம் பண்ணி 10 கொடுத்துருந்தாங்க போன தடவை, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்னுடைய கணிப்பின்படி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கிரேஸ் மார்க்கு ஆட் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு, ஓகேங்களா. 6 to 8 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கன்ஃபார்மாக கிரேஸ் மார்க்காக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு, கன்ஃபார்மாக ஆட் ஆகும், ஓகேங்களா. அது எந்த வித மாற்றமே இல்லை. யாராருக்கு எப்படி ஆட் ஆகும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஓகேங்களா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம், தேங்க்யூ.